பருவ மழை பொய்த்து போனதன் காரணமாக கிராமங்களிலேயே விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடைந்த மற்றும் பழுதான வீட்டு உபயோகப் பொருட்களை கொண்டு வெற்றிகரமாக காய்கறி தோட்டத்தை அமைத்து காட்டியுள்ளார் சென்னையைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள். உலக வெப்பமயமாதலும் முறையற்ற பருவநிலை மாற்றமும் உணவு உற்பத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் சென்னையைச் சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உடைந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், பழுதான மின்சாதனங்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு இயற்கை காய்கறி தோட்டத்தை அமைத்துள்ளனர். வீட்டில் சேகரிக்கப்படுகின்ற உணவு கழிவுகளையே உரமாக பயன்படுத்துவதால் ரசாயன கலப்பற்ற காய்கறிகள் கிடைப்பதாக அந்த மாணவர்கள் கூறுகின்றனர். நிறைய பேர் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, லைக் டாய்ஸ், எவ்ரி திங் வேஸ்டிங். எல்லாருமே வந்து வெளியே தூக்கி போடுறாங்க, குப்பை தொட்டியில போடுறாங்க. அதை தூக்கி போடாம வீட்டிலே வந்து நம்ம செடி வளர்க்கலாம், அதுவே இல்லாம நம்ம வீடியோ வந்து ஒரு சுத்தமாகவும் வச்சுக்கலாம். நிறைய பேர் வெளியே போய் காய்கறி வாங்க தேவையும் இல்லை, நம்மளே வீட்டில் வந்து அந்த டாய்ஸ்குள்ளார செடி வளர்த்துக்கிட்டு வர காயை வந்து நம்மளே சமைச்சிக்கலாம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வெளியே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இங்க வந்து காய்கறி இதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது வீட்டில் இருக்க வேஸ்டேஜ், ஃபோன்ஸ், டெலிஃபோன்ஸ் எல்லாம் தூக்கி தான் போடுறோம். அதை வந்து நாங்கள் வந்து எடுத்து அவங்க காய்கறி வச்சு நடுறோம். அதே மாதிரி பொதுமக்கள், நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது அந்த வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா எடுத்து அதை நீங்கள் செடி நட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் கடையில் போய் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி வாங்க தேவையில்ல. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் திறந்தவெளி நிலத்தில் மாணவர்களால் அமைக்கப்பட்டுள்ள இந்த தோட்டத்தில் அங்கு வசிக்கும் மக்களுக்கு தேவையான காய்கறிகளும் கீரை வகைகளும் விளைவிக்கப்படுகின்றன. இதை சென்னையில் பரவலாக நடைமுறைப்படுத்தினால் நல்ல காய்கறிகள் கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் பாதுகாக்கப்படும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. உணவு கொஞ்சம் தலைவிரிச்சு ஆட போகுது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அட்மாஸ்பியர் வார்மிங்ல பனி கட்டிக்கலாம் உருகி கடல் மட்டம் உயர்ந்து விவசாய நிலம் போயிடும். சாயில் வார்மிங் இருக்கு, நிலம் சூடாகி உற்பத்தி குறையும். சீ வார்மிங்ல மீன் உற்பத்தி குறையும். விண்ட் வார்மிங்ல நம்ம தானே புயல் அடிச்சு எப்படி பலாமரமும் முந்திரி தோட்டமும் கடலூர் பண்டில் அழிஞ்சது மாதிரி அழியும். மக்கள் தொகை அதிகரிக்குது, விவசாய நிலம் வீடு கட்ட மனையாகுது, இரவு இரவு உணவு கிடைக்காது. காலம் கடந்துட்டு இருக்கு, சென்னை ரொம்ப பொல்யூஷன் அதிகமாகுது. ஒரு நாளைக்கு 1000 வண்டி புது வண்டி வருது, திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வருது. ஆனால் மரங்களை வெட்டுறாங்க, ஏன்னா அந்த வண்டி போகிறதுக்கு வழியில் மரத்தை வெட்டுறாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம நுரையெல்லாம் பொத்தல் விழுந்துடும். அதனால இந்த போல எல்லா ஓஎஸ்ஆர் லைன்லையும் காய்கறி தோட்டங்களை கட்டாயம் வைக்கணும். அடுக்கு மாடி அந்த பெண்கள்கிட்ட கொடுத்து வச்சா கண்ணுக்கும் விருந்து, நுரையீரலுக்கும் மருந்து, வயிற்றுக்கும் விருந்து. சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் இதுபோன்ற தோட்டங்களை அமைப்பதன் மூலம் பசுமை போர்வை அதிகரிக்கும் என்றும் அதன் மூலம் அதிக அளவிலான கார்பன் எரிக்கப்பட்டு வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நம்ம சுவாசிக்கின்ற காற்றில் கூட ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இன்னைக்கு வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போகிற மாதிரி நாளைக்கு வந்து ஆக்சிஜன் பாட்டில் தூக்கிட்டு போகிற ஒரு நிலைமை வரலாம். அந்த நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னா பூமி வெப்பமாகுது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 0.6 டிகிரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த வெப்பநிலை வந்து கூட்டிகிட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, 0.6 டிகிரி ஒரு வருஷத்தில் கூடினா ஒரு 20 வருஷம் போகும்போது இந்த பூமி நமக்கு வாழறதுக்கு இயலாத ஒரு நிலைமை ஏற்படும். பொறியியல் படித்துக் கொண்டிருந்தாலும் சமூக அக்கறையுடன் வேளாண்மையை முன்னெடுத்து செல்கின்ற இந்த மாணவர்களின் முனைப்பு பாராட்டுக்குரியதாக உள்ளது. நாம் நமது வாழ்வில் அன்றாடம் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் இது போன்ற பொருட்களை கொண்டே மிகச் சிறப்பான வகையில் இயற்கை விவசாயத்தை செய்யலாம் என்பதை நிரூபிக்கிறது மாணவர்களின் இந்த முயற்சி. இதை அனைவரும் நமது வீட்டில் நடைமுறைப்படுத்துவேமே ஆனால் இயற்கையான விவசாய பொருட்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது சுற்றுப்புறமும் தூய்மையாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஏர்னஸ்டுடன் ஆனந்த்.